ஸோ ஹாய் ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி அனாலிசிஸ் ஃபார் தேர்ஸ்டே, அதாவது எக்ஸ்பைரி டே, ரைட்? ஸோ இன்னைக்கு எப்படி இருந்துச்சு மார்க்கெட்? செம்ம டவுன் ஆச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ணியிருந்தோம், அண்ட் ஆல்சோ லெவல்ஸ் பிரேக் பண்ணி நல்லா இறங்குச்சு, அண்ட் சம் பீப்புள் ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்புனீங்க. ஸோ பார்க்கவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் மெயின்லி பப்ளிக் குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% ஓட்டர்ஸ் யாரெல்லாம் ஓட் பண்ணியிருந்தீங்களோ அந்த போலுக்கு ஸோ ப்ராஃபிட் பண்ணேன்னு போட்டிருந்தீங்க. ரியலி ஹாப்பி சீயிங் இட். ஏன்னா ஒரு பெரிய விஷயம், ஒரு பப்ளிக் குரூப்பில் நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணுறது நல்லா இருந்துச்சு பார்க்க. அண்ட் நாளைக்கு அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ கரண்ட்லி இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட் நியூட்ரல் ரீஜன் சொல்லலாம். அதாவது ஆக்சுவலி இறங்கிட்டு தான் இருக்குது டெக்னிக்கலி. ஸோ சின்ஸ் இப்போ ஒரு ரெண்டு நாளாக ரொம்ப வோல்டைல் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்றதுனால நாளைக்கு மேபி மார்க்கெட் நம்ம சைட் வேஸ்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எனிவேஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி அப் ட்ரெண்ட் போனாலும் இன்னும் எந்த லெவல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னா 38380, ஓகே, 380 to 400. ஸோ இந்த 20-30 points ஏற்ற மாதிரினா இருக்க இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்த க்ராஸ் பண்ணிச்சுன்னா தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி மார்க்கெட் வில் மூவ் அப் சைட். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. அண்ட் ரெண்டாவது சினாரியோ என்னென்னா நியூட்ரல் ரீஜியன் ஆர் யூனோ பக்கத்துலேயே கீழே ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்னா 37800. இன்றைக்கே செம்மையாக அது வந்து ஆக்ட் ஆச்சு, 37800. நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம் ரிவர்ஸ் ஆகும்ட்டு, அண்ட் இன்றைக்கி அங்கேருந்து கரெக்டாக ரிவர்ஸ் ஆகி 200 points ஏறிச்சு, சாரி 400 points. ஆமாம், அரௌண்ட் 300 to 400 points ஏறியிருக்கு பாருங்கள். ஸோ 3800 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 300 points ஏறியிருக்கு, ரைட்? ஸோ நாளைக்கும் இது வந்து முக்கியமான சப்போர்ட்டாக இருக்க போகுது. அண்ட் இந்த பிரேக் ஆச்சுன்னா 37350, ஓகே, 350 to 370, இந்த ஒரு 20-30 points இருக்க இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட், ஓகே. ஸோ இதுதான் வந்து மெயின் விஷயம். அண்ட் யூனோ நீங்கள் வந்து 5 minutes 15 minutes இது ரெண்டுத்தில் என்ன உங்களுக்கு வந்து கேண்டில் சூட் ஆகுதோ, உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் சூட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், சரியா? ஐ ஜென்ரலி யூஸ் 15 minutes, அண்ட் சில சமயம் 5 minutes எனக்கு வந்து ப்ராப்பர் அனாலிசிஸ் கிடச்சிதுன்னா ஐ யூஸ் டு டூ. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணுங்கள், ரெண்டுமே நல்லது தான், ரைட்? அண்ட் நிஃப்டி பாருங்கள், நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி வந்து ரெண்டு நாளாகவே செம்மையாக இறங்கிட்டுருக்கு, 2% இறங்கியிருக்கு ரெண்டு நாளில் அப்படின்றது நிஃப்டி நிஜமாகவே இட் இஸ் எ கரெக்ஷன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மேலேயே ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் இறங்கி கூட ஏறலாம். ஸோ அந்தளவுக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அண்ட் 17800 கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட், ஓகே. 17800 தாண்டி இறங்குறதுன்றது கஷ்டம், அந்த அளவுக்கு அது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் சின்ஸ் இப்போ ஒரு ரெண்டு நாளாக இறங்குச்சு அப்படின்றதுனால வி கேன் எக்ஸ்பெக்ட் சைட்வேஸ் ஆர் லிட்டில் அப் ட்ரெண்ட், லெச்சே மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 1870 to 1890 இந்த ரீஜன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரிவர்சல் ரீஜனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகே. ஸோ இதான் வந்து நாளைக்கு லெவல்ஸ். ஸோ ஹோப் நீங்கள் வந்து பார்த்து பக்காவாக ட்ரேட் பண்ணுவீங்க. நம்பர் அண்ட் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓகே. லைக் லாட்ஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் இஃப் யூ ஆர் நியூ டு மார்க்கெட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். ஸோ கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபேமிலி, ஓகே. அண்ட் மறக்காமல் லைக் போடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு, அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அண்ட் நீங்கள் இதனால் பெனிஃபிட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. அண்ட் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ஓகே. ரியலி தேங்க்யூ.